இளைஞனுடன் தகாத செயலில் ஈடுபட்ட நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பவனியாவில் வீடு புகுந்து மாணவர் மீது தாக்குதல், வைத்தியசாலையில் அனுமதி. இந்தியாவில் ஏற்பட்ட பதற்றம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டுக்கொலை. இலங்கை கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா பொதிகள். மின்னல் தாக்கி 12 வயதுடைய சிறுவனுக்கு நேர்ந்த விபரீதம். கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் அதிகரிக்கும் முக்கிய உணவுப் பொருட்களின் விலை. பிள்ளையானின் வாகன தொடரணியில் சிக்கி குடும்பஸ்தர் படுகாயம். போலீஸ் கான்ஸ்டபிளை மோதிவிட்டு தப்பி செல்ல முற்பட்ட நபர் கைது. தமிழர் தாயகத்தை வலம் வரும் ஊர்தி பவனி. ஆசிரியரின் மோட்டார் சைக்கிளை திருடி பேஸ்புக்கில் விற்பனைக்காக விளம்பரம் செய்த மாணவர். மலையகத்தில் தாயை மண்வெட்டியால் தாக்க முற்பட்ட தந்தைக்கு கோபத்தில் மகன் செய்த காரியம். தமிழர் மரபுரிமைகள் பாதுகாப்போம் அடையாள உண்ணா நோன்பு போராட்டம் ஜாலில் ஆரம்பமானது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவநேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் வாகன தொடரணியில் சிக்கி குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உள்ளக வீதியில் சனிக்கிழமை மாலை இவ்விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு உள்ளக வீதிகளை இணைக்கின்ற நார்சந்தியில் எதிரும் புதிருமாக வந்த பிள்ளையானின் வாகன தொடரணியில் பங்கேற்ற கப்ட்ரக வாகனம் மறுமுனையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்து 65 வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த கல்முனை தலைமையக போலீசார் விசாரணையை மேற்கொண்டு விபத்துக்குள்ளான கப்ட்ரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் அரிசி, சீனி மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிப்பதால் இவ்வாறு பொருட்களின் விலைகள் உயரும் என தெரிவிக்கப்படுகின்றது. கொள்கலன் போக்குவரத்து குறித்து நிர்ணயிக்கப்பட்டிருந்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த மார்ச் 23 கொள்கலன்களுக்கான கட்டண நிர்ணயம் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வர்த்தமானி அறிவித்தல் ரத்து காரணமாக இறக்குமதியாளர்கள் இந்த கட்டணங்களை ஏற்க நேரிட்டுள்ளதாகவும் இதன் சுமையை நுகர்வோரையும் சென்றடையும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அன்றாடம் நுகரும் சீனி, அரிசி மற்றும் பருப்பு போன்ற விலைகளில் இந்த போக்குவரத்து கட்டணங்கள் தாக்கம் செலுத்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. இறக்குமதியாளர்கள் உள்ளிட்ட உரிய தரப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தாது வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்தமையினால் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக சீனி இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் GM அபயசேகர தெரிவித்துள்ளார். வவனியா வெப்பங்குளம் பகுதியில் வீடு ஒன்றில் புகுந்து மாணவர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவத்தில் 16 வயது பாடசாலை மாணவர் ஒருவரே தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வவனியாவில் இருவர் பிரபல பாடசாலை மாணவர்கள் இருவருக்கிடையில் கடந்த சில நாட்களாக வாய் தர்க்கம் ஏற்பட்டு முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரு மாணவர்களுக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் மாணவர் ஒருவரின் பெற்றோர் தலையிட்டு சமரசப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். இதன்பின் நேற்று வவுனியா வேப்பங்குளம் பகுதியில் உள்ள மாணவனின் வீட்டுக்குள் புகுந்த மற்றைய மாணவன் உள்ளிட்டோர் குறித்த வீட்டில் வசித்த மாணவன் மீது தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் தாக்குதலுக்குள்ளான மாணவன் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை குறித்த இரு பகுதியினரும் 16 தொடக்கம் 17 வயதான மாணவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் இளைஞர் ஒருவருடன் ஓரின செயற்பாட்டில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்ட நபர் ஒருவரை எதிர்வரும் 28 வரை வழக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 53 பேக்கரி உரிமையாளர் பேக்கரி பணிக்காக திருகோணமலை பிரதேசத்தில் இருந்து 20 இளைஞர் ஒருவரை அழைத்து வந்து தனது விடுதியில் தங்க வைத்துள்ளார். இந்த நிலையில் சம்பவ தினமான 14/4/2023
இரவு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அவரின் நடத்தையை அவதானித்த நிலையில் 119 போலீஸ் அவசர பிரிவுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இதன் பேரில் குறித்த விடுதியை சூற்றி வளைத்த போலீசார் பேக்கரி உரிமையாளரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்துள்ளதுடன் இளைஞனை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவரை நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமதி முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் 28 திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அன்னை பூபதியின் 35வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி ஊர்தி பவனி ஆரம்பமானது. அன்னை பூபதியின் உருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனி இன்று மதியம் 1 மணிக்கு நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் நினைவிடம் ஒன்றலில் இருந்து ஆரம்பமாகியது. நல்லூரில் அடையாள உண்ணா நோன்பில் ஈடுபட்டவர்களும் அன்னை பூபதிக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்த ஊர்தியானது தமிழர் தாயகத்தை வலம் வந்து மட்டக்களப்பில் இருக்கும் அன்னை பூபதி நினைவிடத்தை சென்றடையும். இந்திய உத்தரப்பிரதேசத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய குற்றக்கும்பல் உறுப்பினருமான ஆதிக் அகமட் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். செய்தியாளர்களுடன் உரையாடி கொண்டிருந்த போதே இவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. காவல்துறையினர் பாதுகாப்புக்கு மத்தியில் மர்ம நபர்களால் அவர்கள் இருவர் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆதிக் அகமட் மீது கடத்தல், கொலை உள்ளிட்ட சுமார் 100 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இலங்கை தீவுக்குள் போதைப்பொருள் ஊடுருவலை தடுக்கும் நோக்கில் கடற்படையினர் தீவை சுற்றியுள்ள கரையோரம் மற்றும் கடற்பரப்புகளில் வழக்கமான ரோந்து மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த தேடுதல் நடவடிக்கையானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நெடுந்தீவு கடற்பகுதியில் நேற்று தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட போது இந்திய கப்பல் ஒன்று சந்தேகத்துக்கிடமான வகையில் கடற்படையினரால் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது குறித்த கப்பலை தடுத்து நிறுத்தி பெருமளவிலான கஞ்சா மீட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளனர். இதற்கமைய கடற்படையினர் 23 பொதிகளில் இருந்து 62 கிலோ 400 கிராம் எடையுள்ள கேரள கஞ்சாவை மீட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் மொத்த மதிப்பு 20 மில்லியன் ரூபாய் எனவும் கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். மின்னலாக்கி 12 வயது சிறுவன் ஒருவன் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரூவான் வெள்ள பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மின்னல் தாக்கியதில் மேலும் 2 சிறுவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரூவான் வெள்ள மாபிட்டிகம பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் கழனி ஆற்றில் குளித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியுள்ளது. காயமடைந்தவர்கள் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து அரசு பாடசாலைகளும் பாடசாலை தவணை அட்டவணையின்படி நாளை ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை April 20 முதல் தேசிய பாடசாலைகளில் இடைநிலை வகுப்பு மாணவர்களுக்கு மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பான புதிய சுற்றறிக்கை வெளியிடப்படவுள்ள நிலையில் கல்வி அமைச்சு இடைநிலை வகுப்புகளுக்கான அனுமதி கடிதங்களை வழங்காது என தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் கான்ஸ்டபிளை மோதிவிட்டு தப்பி செல்ல முற்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. உணவடுன எரமுதுகா சந்தையில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அத்தோடு அதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹபராதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். உணவடுன மாதரம்ப கெஹ்லோனோவி பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஹபராதுவ போலீஸ் நிலையத்தில் 2 கான்ஸ்டபிள்கள் நேற்று மாலை காலையில் இருந்து மாத்தரை நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சோதனையிட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் ஒருவரின் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்று அவரது வகுப்பு மாணவர் ஒருவரால் பேஸ்புக்கில் விற்பனைக்காக பதிவிடப்பட்டுள்ளதாக நாரம்மல போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு நாரம்மல பகுதியில் உள்ள பாடசாலை ஆசிரியர் ஒருவரின் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள் அவரது வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது திருடப்பட்டிருந்தது. இது தொடர்பில் அவர் நாரம்மல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் குறித்து தனது வகுப்பு மாணவர்களுக்கும் தெரிவித்துள்ளார். இதனால் கவலையடைந்த அவரது மாணவர் ஒருவர் தனது முகநூல் பக்கத்தில் குறித்த மோட்டார் சைக்கிள் விற்பனை தொடர்பாக வெளியிட்ட விவரங்களை பார்த்தபோது தான் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் போன்றே விற்பனைக்கு விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளதை சைக்கிளும் காணப்பட்டதையும் ஆசிரியர் அவதானித்துள்ளார். இது தொடர்பாக தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து பன்னல மாகந்துர பிரதேசத்தில் உள்ள குறிப்பிட்ட இடம் ஒன்றுக்கு மோட்டார் சைக்கிள் கொண்டு வரப்பட்ட போது மோட்டார் சைக்கிளுடன் அதனை கொண்டு வந்த நபரையும் கைது செய்ய முடிந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
தனது தந்தையை போத்திரனால் குத்தி கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக ககடரெப்ப போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளை கந்தகொல்ல தம்பகஸ்கொட பிரதேசத்தில் வசிக்கும் 56 வயதுடைய வைத்தியசாலை ஊழியர் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவ தினமான நேற்று முன்தினம் 7 மணியளவில் உயிரிழந்தவர் மதுபானம் அருந்திய நிலையில் வீட்டுக்கு சென்று தனது மனைவியை மண்வெட்டியால் தாக்க முற்பட்ட போது அவரது மகன் போத்தலை உடைத்து தந்தையை தாக்கியமை விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழர் மரபுரிமைகள் பாதுகாப்போம் அடையாள உண்ணா நோன்பு போராட்டம் ஜாலில் ஆரம்பமானது. எமது இன்றைய போராட்டமானது தமிழர் பிரதேசங்களிலே காலங்காலமாக அளிக்கப்பட்டு வருகின்ற தொல்லியல் மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதற்கு நோக்கமாக கொண்டு அண்மையிலே உடைத்தெறியப்பட்ட வெடுக்குநாரிமலை சிவன், அந்த சிவன் மீள வைக்கப்பட வேண்டும். அது சிவன் மட்டுமல்ல, குருந்தூர் மலை, கன்னியாய், கீரிமலை என தொடர்ச்சியாக பல்வேறு தமிழர் தொல்லியல் தொன்மங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றை கண்டித்தும் அவைகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுவதை இடைநிறுத்த வேண்டியும் எமது அரசாங்கத்தையும் சர்வதேசத்தையும் இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளையும் வேண்டியிருப்பது தான் எமது போராட்டத்தின் நோக்கம். அதற்காக நாங்கள் இன்று அடையாள உண்ணாவிரதத்தையும் கையெழுத்து போராட்டத்தையும் ஆரம்பித்திருக்கின்றோம். எமது கோரிக்கைகளாக அளிக்கப்பட்ட வடுக்குநாரிமலை ஆதிசிவன் கோவில் சிவலிங்கம் தெய்வச்சிலைகள் உட்பட உடனடியாக மூலம் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். அந்த உடைப்பு தொடர்பான நீதி விசாரணை நீதியாக முறையாக மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். குருந்தூர் மலை, கன்னியாய், வெந்நீரூற்று போன்ற ஆதிசிவன் ஆலயங்கள் தொடர்ச்சியாக தமிழருக்குரிய வழிபாட்டுரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழிபாட்டு உரிமை மீள வழங்கப்படுவதுடன் அவற்றிலே பௌத்த கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதை தொல்லியல் திணைக்களம் நிறுத்த வேண்டும். அது தொடர்பான வர்த்தமானி மீளப்பெறப்பட வேண்டும். தமிழர் தாயகத்தின் தொன்மங்கள் மரபுரிமைகளை மாற்றியமைக்கும் தொல்லியல் திணைக்களத்தின் அத்துமுறைய செயற்பாடுகள் அனைத்தும் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். மட்டு மயிலத்தினை மடு மேய்ச்சல் துறையில் பெரும்பான்மை இன மக்களின் ஆக்கிரமிப்புகள் சாலத்தில் நிறுத்தப்பட்டு தமிழ் பணியாளர்களின் மரபுரிமையான மேய்ச்சலுக்கான வாழ்வுரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.